பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அவசரப்படாத, ஒருத்த அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பணத்தோட பிரீஃப் கேஸ கொண்டு போனான்ல,
ஆமா அவனை பிடிச்சிட்டீங்களா பிடிச்சிட்டேன் அப்பா அந்த பிரீஃப்கேஸ கொண்டாந்து கொடுத்துருங்க உங்களுக்கு அருமையான பரிச தாம்பூலம் வச்சு தரேன் தாம்பூலத்தோட கொடுத்துட்டேன்டா யாருக்கு மெட்ராஸ் பேங்க் மேனேஜருக்கு உன் சிநேகிதன் சந்திரசேகர் மேல ஏற்படுத்தின திருட்டு பட்டத்தை மாத்துறதுக்காக வட்டியோட சேர்த்து நீ கொள்ளையடிச்ச பேங்க்கு அதை கொடுத்துட்டேன் இதோ பாரு சீரியஸா கேக்குறேன் उड़े मन नम्मदी என்னடி இப்படி சுத்திட்டே இருக்க? இன்னைக்கு ஹாலிடே தானா? எனக்கு இல்ல. உனக்கு இருக்குதா இல்லையான்றத இந்த லெட்டர் பார்த்து தெரிஞ்சுக்கோ. லெட்டர் யார் எழுதினது? அழகான பெண்ண ஊர்ல இருக்கவங்க விரும்புவாங்க. யாவ விரும்பி எழுதுனானோ? சிச்சி. என்ன துணிச்சல் அவனுக்கு? என்ன விரும்பி கடிதம் போடுறதுக்கு? எங்க? குடையத? ஆ? இது ஏதோ சினிமா டிக்கெட் மாதிரி இருக்க? அலங்கார் தியேட்டர். ஓ அங்க லவ் பார்ட் நடக்குதே. அதனால கேரண்டியா லவ் பண்றவன் அனுப்பி இருக்கா? எனக்கு எதுக்காக அனுப்புனா ஏய் ஒண்ணுங்கறத மாதிரி பேசாத எனக்கு கூட தெரியாம ஆல்ரெடி உனக்கு ஒரு லவர் இருக்கான் போல இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மார்னிங் ஷோ பாக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிறீங்க நோ நோ நீ சொல்றதே உண்மையா இருந்தா இன்னைக்கு காலேஜுக்கு லீவு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவ யாரு இந்த தியேட்டர்ல போய் பாத்து காலேஜ் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பயக்கத்துக்கு முடிவு கட்ட போற பக்கத்துல வந்து உட்கார தைரியம் இல்ல போல ஓ இவன் தான் போல இருக்கு அந்த ஆள் அழக திருட மாதிரி முழிக்கிறான் நீ பார்த்துட்டு இருக்க கேசா பக்கத்துல வந்து உட்காருயா உட்கார் தல்ல உடைச்சிரு எனக்கு டிக்கெட் அனுப்பியா வெரி குட் தேங்க் யூ மதரா இதுல எனக்கு இந்த அப்புறம் பாக்கி இருக்குது இல்லையா அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்க போறேன் ஜெல்சா செய்யற திருடனால பாத்திருக்கனே தவிர தானவர்மன் மட்டும் திருடன பார்த்தது இல்லப்பா பாக்கெட்ல இருக்கிறத திருடுறவன் பிக் பாக்கெட்டுக்கார் ஊரை கொள்ளையடிக்கிறவன் கௌரவ திருடன் நான் சமூக துரோகிகள்கிட்ட மட்டும் திருடி தர்மம் பண்ற திருடன் அநாதிகளான இவங்களுக்கு நீ பண்ற உதவிக்கு
என்னால வார்த்தைகளால தான் நன்றி சொல்ல முடியும். நன்றி எதிர்பார்த்தா இது செய்யலமா ஆத்ம திருப்திக்கா. இந்த மாலதி சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். ஏ மஞ்சு, உனக்கு மறுபடியும் கடிதம் வந்திருக்கு. செருப்படிப்பட்டு புத்தி வரல அவனுக்கு. இன்னைக்கு டிக்கெட் இல்லடி பாவம். மஞ்சு கேட்ட எழுதிருக்கான் போல இருக்கு. அப்படியா? இங்க டிஎன் மஞ்சு. உங்க கோபம், உங்க சாகசம், உங்க திறமை எல்லாத்தையுமே நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஆனா உங்க கையால செருப்படி வாங்கினவன் நான் இன்னைக்கு உங்க பின்னால உட்கார்ந்து உங்களை பத்தி புரிஞ்சுகிட்டேன். அப்ப உங்களோட பேச வேண்டாம்னு தான் இதை எழுதுறேன். சாயங்காலம் ஜான்சி கிளப் கிட்ட வர்றேன். தலையில தொப்பி, தட்டையில பூ, கையில பூச்செண்டோட உட்கார்ந்துட்டு இருப்பேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வந்து சந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவன் தான் போல இருக்கு எனக்கு லெட்டர் எழுதினது. சொல்றேன். ஹலோ. ஹாய். எனக்கு லெட்டர் எழுதினது நீங்களா? நான் தான். கொஞ்சம் அங்க வரீங்களா, பேசலாம். லெட்டர் எதுக்காக எழுதின? லெட்டர் எழுதுற பிறகு நேரடியா சந்திக்கிறதா என் வழக்கம். நேரடியா சந்திச்சல்ல, விஷயத்த சொல்லு. விஷயம் தான், ஒரு பொண்ண தனியா சந்திக்கிறது எதுக்குன்னு தெரியாத உனக்கு. என்ன பத்தி முழு விவரங்களை தெரிஞ்ச பிறகு தேங்க்ஸ் சொல்லிருக்கணும். உங்களுக்கு சினிமா டிக்கெட் அனுப்பி இங்க வரும்படி செஞ்சது நான் தான். இதெல்லாம் உங்க மேல ஏற்பட்ட காதல் தானே? ஓஹோ, அதாவது இந்த ஃபைட்டிங் கூட உன் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்ல? நோனோ, உங்க மேல சத்தியம்னு சொல்றேன். காதல்ல உண்மை இருக்கணுமே தவிர நாடகம் ஆடக்கூடாது மிஸ்டர். நான் நாடகம் ஆண்டதா நினைச்சு என் மேல தப்பு கணக்கு போட்டீங்க போட்டிருக்கேன். தப்பு கணக்கு போட்டது நான் இல்ல, நீ. நான் வசதியான பொண்ணுன்னு தெரிஞ்சு வச்சு என்ன விரும்புற மாதிரி நடிச்சு உன் கையில போட்டுக்கலாம் திட்டம் போடுறியா? உத வாங்குவ பாருங்க. உங்க கார் கட்டு போயிடுச்சு போட்டுருக்கு. இந்த ராத்திரி வழியில நீங்க சரியா போறது நல்லா இல்ல. நீங்க ஒண்ணு நினைக்கலன்னா நானே மோட்டர் பைக்கில் கொண்டு போய் டிராப் பண்றேன். நீ ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். இத பாருங்க, நீங்க போற வழி அவ்வளவு நல்லா இல்ல. இடையில மயானம் இருக்கு. அங்க இருக்கிற பேய் பூதங்கள் எல்லாம் வந்து உங்களை ஏதாவது ஐந்தாங்குழி.
லதா 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 என்னாச்சு பேய் பேயா எங்கே அதோ அங்க எதுவும் இல்லையே பயப்படாதீங்க கொள்ளி வச்சு போகத்தான் உண்மை பார்க்க நின்னாரே ஓ தேனே மானே பொன்மானே ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி ருத்ரம் ரௌத்ரம் ருதின்சா மூர்க்கம் மூடம் மூர்க்கா கில்லர் 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 கோலி மார் கோலி மார் 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 கொடுமை செய்ய உன்னை தூக்கி வீசும் ஐயோ அணியாக சென்றாலோ அம்மம்மோ தீமை என்ன செய்வானோ கோழி வெட்டி கொள்வானோ மயானத்தில் வீதிக்கு பிசாசாகி வாரானோ ஓ ராணி வாடி வையாரி ஓ நீலி காளி கங்காடி தண்டம் தண்டம் பொருந்ததா வெக்க வேணுமா பரீட்சை கரும்பையை கொண்டு வந்த என்னாவதோ நெப்பாளி மந்திரமிட்ட என்னாகுமோ பல்லாடி வந்த கண்ணில் சிங்காரமா பயந்தாலும் கூட இந்த பொய்யாரமா கோலி மார் மார் லதா 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 கண்ணு தருங்க எதுக்கு பயப்பட்டீங்க உன் கண்ணை கொஞ்சம் காட்டு உன் பல்லு அப்பாடா விஷயம் என்னங்க நான் மயான வழியா வரும்போது பேய்ங்க என்ன துரத்திச்சு பேய்களோட நீ இருந்த சில்லி நான் அப்பவே சொன்னல அர்த்தராத்திரி வேளையில ஒரு பொண்ணு ஒண்டியா மயான வழியா போக கூடாதுன்னு அந்த பயத்துல தான் நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க தேங்க் காட் சரிங்க நான் வர்றேன் என்னங்க சரிங்க
பிரியாணி பிரமாதமா இருக்கடா, கோழிக்கால கும்முன்னு இருக்கடா, அந்த ரொட்டி துண்டு அப்படி போட்டு இதை தின்னடா. ஒரு காலத்துல இந்த ரொட்டி துண்டுக்காக எவ்வளவோ அடி வாங்கினா, இந்த ரொட்டி துண்டுக்காகவே குற்றவாளியாகி எங்க அம்மாவையும் தங்கச்சியையும் பிரிய வேண்டி வந்தது. உன்னை நேத்து வரைக்கும் நம்பின, இப்ப அந்த மஞ்சுளதா பின்னால சுத்த ஆரம்பிச்சதுல இருந்து உன்னை நம்பவே முடியலடா. சாரி. என்னடா சொல்ற? என்ன என்னடா, பாவப்பட்ட மக்களுக்காக கண்ணீர் விட்டவன், அனாதைகளுக்காக வேதனைப்பட்டவன், ஒரு பணக்கார பெண்ணு மேல எதுக்காக ஆசைப்பட்ட? நான் மஞ்சுளதா பின்னால போறது மோகம் ஏற்பட்டில்லை. அவ பணம் உள்ளவங்கிற நோக்கத்தோடு அவகிட்ட நான் பழகவும் இல்லை. நான் அவளை விரும்புறதுக்கு காரணம் ஒரு பகைதான். பகையா? ஆமா, பகைதான். அம்மாவின் அன்புக்கும் தங்கச்சியின் ஆதரவுக்கும் தந்தையின் பாசத்துக்கு ஆளாகாம பிரிச்சு வச்சது அந்த மஞ்சுளதாவின் தகப்பன் கோதண்டாமன் தான். சபாஷ் சபாஷ். ஏ சந்திரா, ஓ மனைவிக்கு பசங்க மேல் உள்ள பாசத்தையும் பசங்களுக்கு ஓ மேல் உள்ள பாசத்தையும் பார்த்தா உன்னை பாத்திக்கு அழைச்சுக்கிட்டு போகாம இருக்கிறது ரொம்ப உத்தமம்னு தோணுது. என்ன கோதண்டம், உன் பிறந்த நாள் விசேஷத்துக்கு சந்திரசேகர் இல்லாம பார்ட்டி வைக்க போறியா? என்னமா தங்கச்சி, இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. என்ன சொல்றீங்க? அதாம்மா, என் உயிருக்குயிரா நண்பனை விட்டுட்டு போறது நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அப்படி இல்லண்ணா, தினமும் போக வேண்டாம்னு தான் சொன்னேன். அண்ணனோட பிறந்த நாள் தானே, போயிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லிட்டு இங்க குடிக்க வர்றது எனக்கு வெக்கமா இருக்குடா. என்னால குடிக்காம இருக்க முடியலன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பாரு. சொல்லிடலாம், அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். ஊத்தோட அவன் கோட்ல எல்லாம் ஊத்திட்டு வேணும்னா ஊத்துறேன். கோட்டை கழிட்டு வாசனை போற வரைக்கும் கழுவி காய வைக்க போன. இவன் பொண்டாட்டி பார்த்தா இவன் பாடம் அவ்வளவுதான். காவலாளி விழுந்து கிடந்த இடத்துல உங்க லைட்டர் கூட கிடைச்சிருக்கு. ராத்திரி 2 மணி வரைக்கும் கோதண்டராமன் பிறந்தநாள் பார்ட்டில இருந்தோம். என் பிறந்தநாள் இப்ப எதுல பிறந்தநாள் பார்ட்டி முடிஞ்சு 5 மாசம் ஆயிடுச்சு. கோதண்டா, எங்களோட எப்படி இருக்க முடியுங்கய்யா? நேற்று தருமபுரிக்கு போனோம், காலையில தான் வந்தோம். என்ன சொல்றீங்கன்னா, இங்க இருந்து நீங்க தானே அழைச்சிட்டு போனீங்க? பாருமா, உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றது தப்பு இல்ல, ஆனா பொய் சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லவனு நினைச்சேன் தவிர பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவனு நினைக்கவே இல்லை. இவங்கிட்ட சிநேகிதம் வச்சுக்கிட்டதே நம்ம தப்பு. Thank you.
நம்ம பின்னால நிழல் மாதிரி திரியற ஒருத்த அவனை நீ கொஞ்சம் கவனிச்சுக்கணும். முந்தியெல்லாம் லவ்னா எரிஞ்சு விடுவீங்க, இப்போ லவ்னா ஜபாட்ட ஒட்டிக்கிறீங்க. நெருங்கி பழகினா தானே ருசி தெரியும். என் காதல் அவ்வளவு ருசியா தெரியுதா? ருசியா இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் புதுசுதானே, அதனால அன்னைக்கு தெரியல. எதுக்காக டைம் பாக்குறீங்க? ஏதாவது வேலையா? ஆமா, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன டியூட்டி? ஒரு சிலர் வயிறு நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறாங்க, நாம் பெட்டி நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறேன். Thank you.
அவர் இருக்காருங்க ஐயா இன்ஸ்பெக்டர் ஹலோ போதன்ராம் சார் நீங்க உடனே புறப்பட்டு அனாத ஆசிரமத்துக்கு வரீங்களா எதுக்குங்க என்ன விஷயம் நான் விடுஞ்சிலிருந்து வீட்டுல இருக்க நான் ஏங்க வரணும் நீங்க வரீங்களா நான் வந்து அழைச்சிக்கிட்டு வரேன் வேண்டாம்ங்க நானே இங்க வரேன் உங்களுக்கு இப்ப அடிக்கடி போன் வருது யாராரோ என்னனுமோ பேசுறாங்க என்னாலேயே புரிஞ்சிக்க முடியல அது சரியா இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கே என்ன அனாதாசிரமத்துக்கு வர சொன்னாரு ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தியா என்ன இங்க பாருங்க என்ன சந்தேகப்பட்டா அரிச்சந்திரா சந்தேகப்பட்ட மாதிரி எதுக்கு சார் அர்ஜென்டா வரும்படி போன் பண்ணீங்க இந்த ரகைகள் உங்களுக்கு லட்ச லட்சம் விலமதிப்புள்ள ரகைகள் நம்மளுக்கு சொல்லுங்க இந்த ரகைகள் என்னதுதான் கொடுத்துடுங்க சார் நாங்க எடுத்துட்டு போறோம் வர்றது எப்படிங்க போதன்ராம சார் அனாத ஆசிரமத்துக்கு நன்கொடையா கொடுத்துருக்கிறதா இதுல எழுதிருக்காரு எழுதிருக்காரு இந்த எழுத்து मनवी मंज कई तवरा मे बदल सारे मनवि की तंग रेप मंज कैर मटा सर रही आसन कणाले कण कवि कणे बाड़े का अड़े तंदाड़ அமுதம் திட்டிக்கையா கொண்டது கன்னிப்பாவை கள்ளப்பார்வை என்னை பார்த்தால் அம்மம்மா அண்ணன் தந்தை என்னை கொண்டு ஓடி போனான் யார் யார் என்பது நான் என்ன என்பது கொள்ளு கொள்ளை வந்தது கொள்ளை கண்ணாலே கண்ணை கம்பிக்குள் கண்ணே கண்ணாலும்
வானம் எங்கும் மஞ்சள் பூசும் சாயங்காலம் உன்னை போல் வானத்துக்கும் நானும் வந்து என்னை போல் நான் பாராட்டுவேன் ஹலோ ஐட்டுவா விஷ்ணுநாத் ஹியர் இப்பவே நீங்க புறப்பட்டு போய் பிரபல அரசியல்வாதியான நாராயண ஆபீஸ் செக் பண்ணா உங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் கேஷ் கிடைக்கும் கொள்ளையடிச்ச பணம் ஹலோ 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 விடுதலையாக வெளியே வர்றதுக்கு விஷ்ணு பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு என்னங்க சிவபெருமான் பேருன்னு சொல்லுங்க பாக்குறதுக்கு கோபக்காரரா இருந்தாலும் மனசு குழந்தை மாதிரின்னு நினைக்கிறேன் சிம்பிள் இவ்வளவு பணத்தை நீங்க என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போய் அரசாங்கத்துல ஒப்படைக்க போறீங்க அவங்க என்ன செய்வாங்க 60 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய காரியம் நடக்குமா நடுத்தர மக்களுடைய பிரச்சனைகள் தீருமா இல்ல மக்களுக்கு பயன்படாம அந்த பணம் எங்கோ ஒரு மூலையில போய் கிடக்கும் அதனால நான் சொல்றபடி செய்யுங்க இதுல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு எடுத்துக்கிட்டு நாராயணன் ஒரு சின்ன வியாபாரி கருப்பு பணமே இல்லைன்னு ரிப்போர்ட்டை எழுதிருக்கு ரொம்ப நல்லாவே பேசுறீங்க மிஸ்டர் சந்தேகம் என்ன ஒரு சிலர் கஷ்டப்பட்டு வாழறாங்க நான் அறிவை பயன்படுத்தி வாழறேன் ஆனா நான் கடமையை பெருசா நினைச்சு வாழ்றேன் நீதி விசாரணைக்கு தயாரா இருங்க என்ன நாராயணா நான் கேள்விப்பட்டதால உண்மைதானா உண்மைதாங்க இல்லன்னா இப்படி தலையில முக்காடு போட்டுட்டு போயிருப்பாரா அவரோட வாய முடியா 60 லட்சம் போச்சு வேதனை போட்டு இருக்க உனக்கு வேடிக்கை இருக்கா யாரப்பா அவன் ரைடு செஞ்சவன் பேர் என்ன யாரோ விஸ்வநாதனா ஐயோ அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஐயா தன் கடமையை காப்பாத்த உயிரை விடுவான் இப்ப என்ன செய்யறது ஐயா நம்ம பார்ட்டிகள் எல்லாம் பணம் வரும் பணம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே கொடுக்கல எல்லாம் மான மரியாதை எல்லாம் போயிடுமே பேசாதையா இன்கம் டாக்ஸ் எல்லாம் சாதாரண விஷயமா பணம் எங்கேயும் போகாதுன்னு வச்சுக்கோ ஆனா இப்ப 60 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்றது முடியாத காரியமா ஆஹா அந்த ரைடு பண்ண வச்ச பெரிய மனுஷன் யாரோ ஹலோ ஏண்டா நாராயணா ரைட் பண்ணிட்டாங்களா யார் பேசுறது உன்னால் கொல்லப்பட்ட மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகரனின் ஆத்மா யாரவே மறுபடியும் சந்திரசேகரின் ஆத்மாவா உனக்கு எப்படி தெரியும் பாருங்க உங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான பிளாஷ் பேக் வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணுங்கிறதுக்காக இவ ஒருத்தனை விரும்பினா மேரேஜ் நடக்காதுன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்க போன அப்படித்தானே அப்படிப்பட்டவனை நீ எதுக்காகமா விரும்புறேன் அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு அப்புறம் அந்த பையனோட தாய் மாமன் கடிதம் எழுதினாராம் என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறான் அவனை நீ மறந்ததுன்னு எழுதினாராம் அதை பார்த்து இவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டான் வாங்க இன்ஸ்பெக்டர்
மனது எப்படி இருக்கா? மனசுல காயம் ஏற்பட்டுச்சு, உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. யார் நீ? என்ன பத்தி சொன்னா உங்களுக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். தப்பு செஞ்சவங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் தண்டிக்க வேண்டியவரே. இப்படி தப்பு செஞ்சு எங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமைக்கு எதுக்கு ஆளானீங்களோ உங்க வாயாலையும் சொல்லுங்க. விஷயத்தை முகமா சொல்லு. பாயிண்ட் நம்பர் ஒன், போலீஸ் அதிகாரி லவ் பண்ணலாமா? பாயிண்ட் நம்பர் டூ, லவ் பண்ண பிறகு அவளை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுடலாமா? பாயிண்ட் நம்பர் த்ரீ, இதை சொல்றதுக்கு நீங்க யாரு? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஆபத்துல உள்ள பெண்களுக்கு அண்ணனாக இருக்க வேண்டியவன். மாணவிக்கு அண்ணனே நினைச்சுங்க. அப்படிதான் நான் சொல்றதை கேளுங்க. போலீஸ் கல்யாணம் பண்ணிக்கலாம் சட்டம் இருக்கும் போது காதலிச்சதுல தப்பு இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்தம் இருந்தா அதுவே போதும். எழுதியிருக்கிறது இல்ல உங்க வாயால முடியாதுன்னு சொல்லாம உங்க மாமா கிட்ட சொல்லி இந்த கடிதத்தை எழுத வச்சீங்களா? நீங்க அவர் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறதா? இந்த கடிதத்துல எழுதியிருக்கிறதனுடைய அர்த்தம் என்ன? அது அவருடைய சுயநல எண்ணமா இருக்கணும். அவர் தடுத்தாலும் மாலதியை நீங்க மேரேஜ் பண்ணிக்குவீங்களா? அவர் தடுத்தாலும் மேரேஜ் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் தம்பி, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். அவசரப்படாதீங்க துர்க்கம்மா, அவர் மாமா கிட்ட பேசின பிறகு முடிவு செய்வோம். ஆகட்டும் தம்பி. நாம சந்திச்சு 60 யுகங்களாச்சு. அது என்ன கணக்கு? மணிக்கு 60 நிமிஷங்கள், நிமிஷத்துக்கு 60 செகண்டுகள். இது காலம் காட்டுற கணக்கு. செகண்டுக்கு 60 யுகங்கள்ங்கிறது காதலர்கள் கணக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, என்ன விஷயம்? வேற என்ன இருக்கு? நாம சந்திச்சு ரொம்ப நேரமாச்சுல்ல, ஒண்ணுமே செய்யாம இருந்தா எப்படி? ஏதாவது ஒண்ணு செஞ்சா அதோட வேலை முடிஞ்சிடும். என்ன செய்யணும்ங்கறீங்க? நாம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். சரி 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 கட்டி பிடிச்ச சரி சரி அங்கே உள்ள குஷி 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 சரி சரி ஒன்று சொன்னதெல்லாம் சரி சரி வாடைக்காட்டில் கல்யாணம், வாடி நீயே ஆதாரம், அம்மாடி மார்பில் இட்டு அடச்சுன்னு கோலாட்டம், முந்தானை பங்களித்து முன்னாலே பங்களித்து நீ என்னை கொஞ்சம் காலாட்டு. சரி ஒன்று சொன்னதெல்லாம் சரி சரி மங்கை உந்தன் வயசென்ன ஏய்
தேவர் முத்தன் தா வந்து தானே யாரும் என் தாபம் ஏ பெண்ணே நீயும் செந்தேனை இன்றே சிந்து சுதி மீறி போனா கராதங்கள் கண்ணே எங்கே சரி சரி பொண்ணு சொன்னதெல்லாம் சரி 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 அங்கில் உள்ளம் குஷி குஷி ஓ குஷி குஷி சரி சரி ஒன்று சொன்னதெல்லாம் சரி 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 தப்பு பண்ணிட்டேன் அவன் உத்தியோகம் தெரியாது அவன் யாருன்னு உனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு தெரியும் அவன் ஒரு டாஃபர் ஒரு லோஃபர் ஒரு பாப்பர் இப்ப அவன் அனாத ஆசிரமத்துல ஒரு பெண்ணோட கள்ளத்தனமா தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான் தேவையில்லாத உண்மையா பொய்யான்னு போய் பாத்து நீங்க வரலன்னா நான் செத்து போயிருப்பேன் அப்படி சொல்லாதே என் உயிருக்கு உயிரா உன்னை பாதிக்கிறேன்னு சொன்னேன்ல அப்படி இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது காதலி போய் தங்கச்சியும் சொல்றதுக்கு தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது என்னன்னு கூட எனக்கு தெரியும் மாலதியை யாரு நினைச்சுமா அவ யாரும் நினைக்க என்ன இருக்கு காமத்தால் உணர்ச்சி வசப்பட்டவனுக்கும் தேவையில்லாதவளுக்கும் பிறந்தத அவங்க அலட்சியமா எங்கேயாவது போட்டிருப்பாங்க அது இங்க வந்து சேர்ந்திருக்கும் அப்படிப்பட்டவளுக்கு தகாத புத்தி ஏற்படாம நல்ல புத்தி ஏற்படுமா ரொம்ப அவசரப்பட்டு பேசுறமா மாலதி அட்ரஸ் இல்லாத பொண்ணு இல்ல நல்ல உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவன் தான் செய்யாத குற்றத்திற்கு உயிரிழந்த பேங்க் மேனேஜர் சந்திரசேகர் தான் அவள் அப்பா சந்திரசேகருடைய மகன் குழந்தையா இருக்கிறப்ப பசியோட அழுதுகிட்டு இருந்த தங்கச்சி பசியை தீர்க்கிறதுக்காக நான் திருடன் ஆயிட்டேன் அம்மாவையும் உன்னையும் பிரிஞ்சிட்டேன் இன்னைக்கு லதா அவசரப்பட்டு பேசினதுனால என் தங்கச்சி நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் காதல் தோல்வி அடைஞ்சிருமோ நினைச்சு என் தங்கச்சி நீங்க சொல்லியும் கூட உங்களை ஏதேதோ பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க பரவாயில்ல லதா உனக்கு கோபம் வரலன்னா மாலதி என் தங்கச்சிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்காது மாலதி கண்டபடியா உன்ன நான் பேசினதுக்கு நாத்தினாருங்கிற முறையில என்ன மன்னிச்சிரு வாங்க மாமா ஏண்டா அர்ஜெண்டா வந்துதான் ஆகணும்னு கடிதம் எழுதியிருந்த நீங்க எனக்கு தாய் மாமனா மாத்தா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா நீ சொல்ற ஏ மாமா கோபம் வருதுங்களா என்கிட்ட உங்களுக்கு அன்பு இருந்தா மாலதியை எங்கேயாவது விழுந்து சாகும்படி ஏன் கடிதம் எழுதுனீங்க இல்ல என்னடா என் பொண்ண வேண்டான்னு யாரோ ஒரு அநாத பொண்ண தாய் தகப்பண்ண தெரியாதவளை
குலங்கூத்திரம் இல்லாதவளை கட்டிக்க போறியா? போது நிறுத்துங்க. மாலதி குலங்கூத்திரம் இல்லாதவளா? நீ யாருப்பா? அந்த பொண்ணுக்காக வக்காலத்து பேச வந்திருக்கியா? இல்ல நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஏப்பா அந்த பொண்ணு மேல உனக்கு அவ்வளவு பொறுப்பு? மாலதி என் தங்கச்சி. சும்மா தங்கச்சின்னு சொல்றதுக்கு இவதானா? என்ன எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப பொறுப்பு இல்லாம பேசுற மாதிரிதான். அன்னைக்கு உங்க இஷ்டப்படி கடிதம் எழுதினீங்க, அதனால என் தங்க தற்கொலை செஞ்சுக்கப்பா. மருமகன் தான் விரும்புறவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அதை வரவேற்காம தடுக்க வந்தீங்களா? தடுக்க வந்தேனா? என் மருமகன் என் பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்குவான்னு இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இவ முடியாதுன்னா இவ வாழ்க்கை என்ன ஆகிறது? சின்ன வயசுல இருந்து இவனை வளர்த்து பெரியவனாக்கி படிக்க வச்சு உத்தியோகனாக்குறதுக்காக எனக்கு இருந்த ஆஸ்தியெல்லாம் நாசமாக்கிட்டேன், வீட்டையும் வித்துட்டேன். என் மகளை இவன் கல்யாணம் பண்ணிக்குவான், அப்புறம் எனக்கு பயம் இல்லைன்னு சந்தோஷமா இருந்தேன். இப்ப வரதட்சணை இல்லாம இவளை கட்டி கொடுக்க முடியுமா? மருமகன் அன்னையை கருதி அப்பா என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாருன்னு இவன் ஏதாவது குளங்குட்டையை பார்த்தா நான் என்ன செய்வேன்? ஏதாவது சாப்பிட்டு செத்து போகணுங்கிறியா? சொல்லியா? சொல்லு. அப்படி சொல்லாதீங்க. ஒருத்தர் ஒருத்தர் விரும்புற பிறகு அவங்களை பிரிக்கிறது மனிதாபிமானம் இல்ல. உங்க பெண்ணுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. என்ன செலவானாலும் நான் பண்ணி வைக்கிறேன். பெரியவங்க நீங்க, கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. வாங்க. அதாவது அண்ணன் ரொம்ப கண்டிப்பான மனுஷன்னு சொன்னேன், நம்ம விஷயம் தெரிஞ்சா சீறி விழுவாரா என்னமோ? அண்ணன் தப்பு செய்யறவங்களுக்கு யம தர்மராஜா, நல்ல உங்களுக்கு தர்மராஜா. வெல் செட், வெல் செட் மை டியர் சிஸ்டர். வணக்கங்க. உட்காருங்க. என் தங்கச்சி உங்களுக்கு எவ்வளவு நாள் பழக்கம்? எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியல. உங்களுக்கு கோபம் வந்துருமோங்கிற பயம் வேற. வெரி குட். அப்படின்னா உண்மையான காதல் கூட இருக்கு. என் தங்கச்சி உங்களுக்கு மேரேஜ் பண்ணி தரதுல ஆட்சேபணம் இல்ல. அத நான் சொன்னேன்னா ஆனா பயப்படுறாரு. நீ போய் காபி எடுத்துமா. என்ன பத்தி தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயமா இருக்குங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்க குலத்தை பத்தியோ ஆஸ்திகளை பத்தியோ எதையும் நான் கேட்க மாட்டேன். ஆனா அப்பாவுக்கும் உங்களுக்கும் யாரு உங்க அப்பா? மாருதி ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ப்ரொப்ரைட்டர் நாராயணனுங்க. உனக்காகவே பிரம்மச்சாரியா வாழ்றேன். என் உயிரை கொடுத்தாவது உன் கல்யாணத்தை முடிச்சிடறேன். ஆர் விஸ்வநாத் ஐடிஓ. வாங்க 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 வாங்க. ஹே ஐயாவுக்கு ஒரு நல்ல காப்பி எடுத்துட்டு வா. உட்காரலாமா? அப்ப என்ன நிக்க வச்சு பணம் எடுத்துக்கிட்டு போனவரு இப்ப இங்க உட்காரலாமான்னு எம்மிய கேக்குறீங்களா? ரொம்ப வெக்க கேடு. உட்காருங்க. அப்போ அதிகாரியா வந்தேன், இப்போ ஒரு பொண்ணுக்கு அண்ணனா வந்திருக்கேன். அண்ணனா? என் பையன் ராஜேந்திரன் உங்க தங்கச்சி ரேகாவை விரும்புறான் இல்லையா? விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? யார் யாரு எப்ப கட்சியை தாண்டறாங்கன்னு கண்டுபிடிக்கிறவன் தான். என் பையன் யார விரும்புறான்னு எனக்கு தெரியாதா? அவங்க விருப்பத்தை நீங்க வரவேற்று. மேரேஜுக்கு நீங்க சம்மதிச்சா போதும். ஆகட்டும் பாக்கலாங்கிற வார்த்தையை சொல்றதும் கொள்கையை நிறைவேற்றுவேன்னு சொல்றதும் நமக்கு கைதேர்ந்த வித்தை. நான் அரசியல்வாதி தானே, இருந்தாலும் இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் பிராக்டிக்கல் மனுஷன். என் மகன் ராஜேந்திரன் பிறந்ததுல இருந்து அவனுக்கான செலவு அத்தனையும் எழுதி வச்சிருக்கேன். அமுல் பவுடர்ல இருந்து ஃபேஸ் பவுடர் வரைக்கும், இங்க் பாட்டில இருந்து நோட் புக் வரைக்கும் அவருக்கான செலவு எவ்வளவு இருக்கும்? ஒரு 50,000 இருக்கும். அந்த 50,000 கொடுத்துட்டு என் மகன் ராஜேந்திரன் அவன் தங்கச்சிக்கு கணவனா ஆக்கிக்கங்க. அதாவது 50,000 வரதட்சணை கேட்கறேன். நான் வரதட்சணை எதிர்ப்பு கழகத்தின் கௌரவ தலைவராக இருப்போ நானே எப்படி கேட்பேன்? செலவு செலவை தான் கேட்கிறேன். என்னுடைய உத்தியோகத்தை வச்சு அவ்வளவு பணம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? 60,00,000 ரூபாயை கொண்டு போனவர் 50,000 தர முடியாதா? ஹலோ. ஒரு நாள் இதே ஆபீஸ்ல என்ன புலி மாதிரி மிரட்டவர் இப்ப பூனை மாதிரி போறத பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. இதுல 100,00,000 இருக்கு கேஷ் வைட் அக்கவுண்ட். இந்த கேஷ்ல என் பையன் செலவுக்காக 50,000 என்கிட்ட கொடுத்துட்டு பாக்கி 50,000 உங்க தங்கச்சி கல்யாணத்தை நடத்துங்க. இதுக்கு பிரதிபலனாக உங்க மேல இருக்கிற கேச வாபஸ் வாங்க நினைக்கிறீங்களா? அது சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். ஆல் ரைட், பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு என் தங்கச்சி மேரேஜ் நடத்துறேன். ஓகே, உங்களுக்கு 1 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள பணம் கொண்டு வந்து கொடுத்தா மேரேஜ், இல்ல அது நடக்காது. அண்ணா,
என் திருமணத்துக்காக நீ மத்தவங்கிட்ட தலை வணங்குறது எனக்கு இஷ்டம் இல்லைன்னா தலை வணங்காமலே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வழி கிடைச்சிருக்குமா நான் ராஜினாமா பண்ண போறேன் அண்ணா ஆமாம்மா நான் வாலண்டியரா ரிட்டையர் ஆனேன்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவேட்டே சேர்ந்து 50,000 ரூபாய் கிடைக்கும் அதுல உன் கல்யாணத்தை முடிச்சிடறேன் வேண்டாம் அண்ணா என்ன விரும்புறவ பணம் தான் பெருசுன்னு நினைக்கும் போது அதுக்காக உங்க வேலையை ராஜினாமா செய்யறது நல்லா இல்லண்ணா பாரம்மா இதெல்லாம் உன்னுடைய நன்மையை முன்னிட்டு தான் செய்யறேன் அண்ணா எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதும்மா எனக்கு நீயும் உனக்கு நானும் தவிர வேற யார் இருக்காங்கம்மா உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேலை மட்டும் இல்லை தேவைப்பட்டா என் உயிரையே கொடுப்பேன் செய்யறேன் செய்யறேன் செய்யறேன்னு என தலைகூடியே வச்சுட்டீங்க ஐயா அப்பா நீ கொஞ்சம் அவசரப்படாத இந்த அரசியல்ல எப்படி ஷைன் ஆகுறதுன்னு புரியாம இருக்க இப்ப என்ன நடந்தது சொல்லு என்ன சொல்ல விஸ்வநாதன் ரிசைன் பண்ணிட்டான் சபாஷ் ஃபைல் இன்னொருத்தன் கைக்கு போக போது நம்ம 60 லட்சத்தை வெளியே கொண்டாடுறதுக்கு இப்ப உள்ள ஆபீஸ்ல பயன்படுத்துவோம் அது சரியா விஸ்வநாதன் வாலண்டியரா ரிசைன் பண்ணதனால அவருக்கு 50,000 ரூபாய் பணம் கிடைக்கும் அந்த 50,000 ரூபாய் எங்கிட்ட ஒப்படைச்சு அவன் தங்கச்சி எனக்கு மறுமனாக்கி படாத மாதிரி படுத்த போறான் ஒண்ணு செய்ய மாட்டான் எதுக்குன்னா அந்த விஸ்வநாதன் பேங்க்ல இருந்து கொண்டு வர்ற 50,000 உனக்கு கிடைக்காது என்னையா சொல்ற அதோ உனக்கு சொல்ல மாட்டேன் டேய் வர்ணே சீவட்டமா நான் சொன்னபடியே செய்யணும் தர்மத்தை நிலைநாட்டு இங்க வா சாரி இந்தாங்க தேங்க் யூ கரெக்டா 50,000 இருக்குடா
இன்கம் டாக்ஸ் ஆபீசர் விஸ்வநாதன் சார் போட்டோ இருக்குதுல பாத்தியறேன் இந்த பாக்ஸ் அவருடையதான் விசிட்டிங் கார்டு போட்டோ பாத்தியறேன் இங்க பார் தாலி இதெல்லாம் பார்த்தா கல்யாண ஏற்பாடுகள் அவரும் செய்யறார் போல मैं இன்னைக்கு தங்கச்சி கல்யாணத்தை முடிப்போம் நாளைக்கு அவருடைய பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுக்க கூடிய தரம உள்ளவ நீ அதல்லடா நீ ஒன்னு பேசாத சொல்ல புரிஞ்சுக்க மாட்டீங்க मुहूर्त ना मरंद कवलोड़ एद्रपात தங்கச்சி கல்யாணத்துக்காக நீ பணத்தை திருடுன அது இன்னொருத்தன் தங்கச்சியை அநாதை ஆக்கிடுச்சு உன் தங்கச்சி கழுத்துல தாலி விழறதுக்காக நீ செஞ்ச காரியம் இன்னொருத்தன் கழுத்துல தூக்க கயிறு விழ வச்சது இந்த பாவத்தை எப்படி தீர்க்க முடியும் இதுக்கு பிராயச்சித்தமா நீ என்ன செய்ய போற ஒரு பெரிய உத்தமரா வாழ்ந்தார் நியாயத்துக்காக தான் உயிரியே விட்டார் स्रेवप्यम ना उन की कड़वन அந்த கடனை தீக்கலாம்னு வரதுக்குள்ள நீ போயிட்டீ என் வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனையை விதிச்சிட்டீ உன்னால எனக்கு கிடைச்ச சகாயம் என் தங்கச்சி வாழ்க்கையை நிலவர செஞ்சதுன்னு சொல்லத்தான் இங்க வந்தேன் ஆனா என் வார்த்தையை கேட்க முடியாத தூரத்துக்கு நீ பயணமாயிட்ட உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வேண்டிய பணத்தை நான் தர்றேன்னு இந்த திருமங்கலே சாட்சியா சொல்லத்தான் இங்க வந்தேன் அண்ணன் போயிட்டான் கண்ணீர் விடாதேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இந்த அண்ணன் உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாத்துவான்னு மட்டும் உறுதி சொல்றேன் விஸ்வநாத் இருக்கிறவங்கள்ட்ட திருடி இல்லாதவனுக்கு கொடுத்தேனே தவிர இல்லாதவங்கள்ட்ட நான் திருண்டதில்லை ஆனா பழம் போயிடுச்சேங்கிற கவலைகளை நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு என்ன சுத்தவாளியாக்கிட்ட அதுக்கு பிராயச்சித்தம் உன் தங்கைக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சு அவ கணவனோட சந்தோஷமா வாழ்றப்பதான் கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அவ கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நடத்தி வைக்கிறேன்னு ஓ மேல சத்தியம் பண்ணி இங்க சொல்றேன் இப்படி தனியா இருக்கே வா என் வீட்டுக்கு போலாம் நான் இப்ப தனியா இருக்கல மஞ்சு அண்ணனுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்திருக்காரு என்ன கூட பிறந்த வாட்டமே பாத்துக்கிறாரு அவர் யாரிடி அதோ அதை வந்துட்டாரு
மஞ்சுள தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேர் என்னங்க? பேரு மணி. ஓஹோ அப்படியா? நான் விஸ்வநாத சாரோட உங்களை பார்த்ததே இல்லையே. அது ஊர்மேகம் நமக்கு சிங்கப்பூருங்க. அம்மா ரேகா இது உள்ள கொண்டு வரையுமா? நான் வெள்ளத்தை மறந்துட்டு வந்து எடுத்துட்டு வந்துடுறேன். நடந்த உண்மை என்ன? அங்க எதுக்காக வந்தீங்க? அண்ணனை பறி கொடுத்து அனாதியா போன ரேகாவை பார்த்து மனசுல இறக்கம் ஏற்பட்டுடுச்சு. அதனால விஸ்வநாத எனக்கு சிநேகிதன் இல்லாம போனாலும் ரேகாவை காப்பாத்துறதுக்காக அவன் என் சிநேகிதன் போய் சொல்லிட்டேன். அதனால உங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன? வேற என்ன, மனசாந்தி தான். இனிமே நான் சும்மா இருக்க கூடாது. ஏ வேறனும் இல்ல, நான் உடனே மேரேஜ் பண்ணிக்கலா. உங்க மனசாந்தி முன்னிட்டு என்ன கூட தங்கச்சி லிஸ்ட்ல சேர்த்துருவீங்களோ என்னவோ. என்கிட்ட சந்தேகம் இருந்தா என்கிட்டவா? எதுக்கு? ஒண்ணு தர்றேன். அம்மா தப்பு தப்பா? தப்பு தப்பு. மாங்கனியா தென்கனியா நீ யாரடி பெண்ணே, ரெண்டே நீ யாரடி பெண்ணே? மாண்பிழியா தேன்மொழியா பேரென்னடி சொல்லு, புந்தன் பேரென்னடி சொல்லு? மையல் காட்டும் பெண்ணொன்று மலரானதே, மையல் காட்டும் பெண்ணொன்று மலரானதே, மார்மீது ஊஞ்சலிட்டு விளையாடுதே, மார்மீது ஊஞ்சலிட்டு விளையாடுதே. காதலனா சிநேகிதனா எவ்வாறு சொல்லு, மனசு எவ்வாறு சொல்லு? நித்திரையா வருகிறதா அலை பாயது உள்ளே, எங்கே அலை பாயது உள்ளே? என் மனத்தில் உன்னாசை நிழலாடுது, என் மனத்தில் உன்னாசை நிழலாடுது. ஏன் வந்தாய் நெஞ்சமெங்கும் கனலானது, ஏன் வந்தாய் நெஞ்சமெங்கும் கனலானது? கண் வைத்து போறோம் எங்கள் நீ இன்பம் தாடி பெண்ணே, நீ ஒத்து கொன்றாள் என்று எண்ணம். நீ வந்து வந்தே வேளை கை வச்சே கனியின் மேலே, அதில் இன்பம் தேனாச்சு உண்டால் வா. பந்தாட்டம் ஆடச் சொல்லக்கூடாதா, சிங்கார பாட்டு சொல்ல தெரியாதா? இதை தின்றவா சரிமல்லவா, மலை தின்றவா கொடுமன்னவா? கைதொட்டு என்னாலும் பருகாதது, கைதொட்டு என்னாலும் பருகாதது. நீ கொஞ்சி தாளாட மறவாதது, நீ கொஞ்சி தாளாட மறவாதது. படமாங்கனியா தென்கனியா நீ யாரடி பெண்ணே, ரெண்டில் நீ யாரடி பெண்ணே? காதலனா சிநேகிதனா எவ்வாறு சொல்லு, மனசு எவ்வாறு சொல்லு? நீ என்னை கண்ணில் வச்சு நான் சிந்தை அதிலே வச்சு, நான் கண்ணை சந்தாசை உள்ளத்தை சிறையில் வச்சு, கள்ளத்தை விழியில் வச்சு, அடிமை மேமானே ஆசை கூடாய் வா. ஓய் கனியாடும் பொடி உள்ளை தொட்டேனா, கனி பெண்களை வந்தது என்னோடு
நெஞ்சில் ஏதேதோ நினைவானது என் நெஞ்சில் ஏதேதோ நினைவானது காதலனா சிநேகிதனா எவ்வாறு சொல்லு மனசு எவ்வாறு சொல்லு மாந்திரியாதே மொழியா பேருன்னடி சொல்லு உந்தன் பேருன்னடி சொல்லு மீது பூஞ்சலிட்டு விளையாடுதே மீது பூஞ்சலிட்டு விளையாடுதே லதா எங்க இருந்து வர்றேமா மணிக்கிட்ட இருந்து அவனோட சம்பந்தம் வச்சு கூடாதுன்னு சொன்னல தா சம்பந்தம் இனிமேதான் ஏற்பட போகுது அது சரி நான் மணிய பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க அதெல்லாம் கேட்க மாட்டேன் மாலதி மணிக்கு கூட பிறந்த சகோதரியா இருந்தோம் அவங்களுக்குள்ள தொடர்ந்து இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ அதாவது அத கூட கேட்க மாட்டேன் அன்பு பாசம் தியாகங்கிற வார்த்தைகளின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா இதோ அதையும் உங்களை கேட்க மாட்டேன் அது இல்லம்மா என்ன பேச விடுங்க மூணு கேள்விகள் எங்கிட்ட கேட்டீங்க இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன் எனக்கு பதில் சொல்வீங்களா என்ன அது இங்க மேரேஜ் எப்போ வச்சுக்க போறீங்க அர்ஜென்டா ரொம்ப அர்ஜென்ட் அந்த பையனோடயா ஆமா மனம் விட்டு ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறோம் டாடி எங்களை பிரிக்க முடியாது சரி இந்த மேரேஜ் நடக்கணும்னா அவகிட்ட நான் பேசணும் அந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும் நான் போய் மணியோட பேசிட்டு வரேன் நாளைக்கு பிறந்த நாளுக்கு அவரை விருந்தாளியா வருவார் ஓகே கவலைப்படாதீங்க நாளைக்கு என் பிறந்த நாள் அங்க வரும்போது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் ஆல் ரைட் நாளை காலையில சூரியன் உதிக்காம இருக்க முடியாது நீ முடிவு பண்ண பிறகு நான் உன் டாடி சந்திக்காம இருக்க முடியாது செஞ்சி 2 லட்சத்துல குறைஞ்ச நகையை காட்டாதீங்க என்னங்க திடீர்னு உங்களுக்கு பொண்ணு மேல இப்படி ஒரு அன்பு ஏற்பட்டுடுச்சு பரிசை கொடுத்தாவது அத மனச மாத்தலாம்னு பாக்காரு இது 3 லட்சத்து 10,000 3 லட்சத்து 10,000 நெக்லஸ்னா இதுதான் இதுதான் இதையே வாங்கிக்குவோம் ராம்சு போ செக் புக் எடு many many happy returns of the day thank you எப்படி இருக்கு ஓ fantastic thank you இதுக்கு என்ன விலையாச்சு இதுக்கு என்ன விளையாச்சுன்னு உங்க அப்பா தான் சொல்லணும் ஏன் அப்படி ஆமா நான் படத்தை பெருசா நினைக்கிறது இல்ல உங்க அப்பா படத்தை பெருசா நினைக்கிறாரு என்ன லதா ரெடியா டைம் ஆச்சு டாடி நெக்லஸ் எப்படி இருக்கு இவர்தான் பிரசன்ட் பண்ணாரு என்ன டாடி நெக்லஸ் பார்க்க சொன்னா இவர் முகத்தையே பாக்குறீங்களே நெக்லஸ பார்க்காம அவரை பார்த்து அவரை பார்க்காம நெக்லஸ பார்த்தாலும் ஒண்ணுதானம்மா என்னமோ விசித்திரமா பேசுறீங்க இவர் பேர் மணி எங்க ஃபாதர் இவரோட பேசணும்னு சொன்னீங்களே பேசிட்டுங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வரேன் தம்பி கொஞ்சம் வரீங்களா யாரப்பா நீ உளவாளி நம்பர் 1 பயமுறுத்துறியா என்ன இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அதா உங்க பொண்ணு இல்ல அவ இதயத்துல வச்சிருக்காள் அவ குரல்ல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்கும் வையாடி பாக்கறியா அந்த நெக்லஸ் எங்க வாங்கல நீங்க வாங்கின ஷாப்ல தான் அதுக்கு விலை விலை நீங்க கொடுத்ததுதான் எந்த ஊரு உங்க ஊரு தான் உன் வேலை என்ன வேலை உங்க வேலை தான் அதாவது கொள்ளையடிக்கிறதா கொள்ளையடிக்கிறதே உங்க தொழில்னு ஒத்துக்கிறீங்களா அடிக்கடி போன்ல எனக்கு எச்சரிக்கை செய்யற பேர்வழி நீதான்னு சொல்லு
இப்போ நேர்லயே பாக்குறீங்கல்ல, ஒரு கொள்ளக்காரனா இருக்கிறத இந்த வீட்டு மாப்பிளையாக வர முடியுமா? கொள்ளக்காரனுக்கு மாப்பிள்ள கொள்ளக்காரன மாமா? இந்த மாதிரி கூப்பிடாத, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாயில வந்தபடி திட்டு மாமான்னு மட்டும் கூப்பிடாத. இப்ப நெக்லஸ் கிடக்கிற கழுத்துல மாங்கல்யத்தை கட்ட போறேன், அப்ப நான் உங்களை மாமான்னு கூப்பிடணும் இல்லையா மாமா? என் மகளை கல்யாணம் பண்ணணுங்கிற விருப்பத்தை நீ மாத்திக்கலாம், உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன், ஜெயிலுக்குள்ள தள்ளுவேன். உடனே கல்யாணத்தை நடத்தாம போனா நீ ஒரு பயங்கர கொலகாரங்கிறத உன் மக முன்னாடி நிரூபிப்பேன். அப்புறம் உன் மகனே உன்னை வெறுத்துட்டு போயிடுவான். வர்ற லடா, வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஐயா என்ன இது, அணைஞ்சி தீவட்டி மாதிரி இப்படி நிக்கிறீங்க? என் பொண்ணு பக்கத்துல நிக்கிற பையனை பாத்தியா? அப்பா அழகா இருக்கா? அழகா, அழகன் மட்டுமல்ல, என்ன அளவச்சு உயிர் எடுக்க வந்திருக்கிற அழகன். இவன் தான் சந்திரசேகரின் ஆத்மா. ஏதோ பிளாஷ்பேக் இருக்குன்னே, அதோட ஓபனிங் சீனா இது? ஆமா, இது க்ளோசிங் சீன் கூட ஆகலாம். இவனாட்ட லோபர் என் பொண்ணுக்கு புருஷனாக கூட. செய்த குற்றத்துக்கு என்ன வெறுக்கிறியா ரேகா? அவரால் என் வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சு ராஜா. என் கூட பிறந்த அண்ணா உயிர் விட்டதுக்கு காரணம் யாரு? உங்க அப்பா தானே? அவர் வரதட்சண கேட்காம இருந்திருந்தா எங்க அண்ணன் ராஜினாமா பண்ணிருப்பாரா? அந்த பணத்தை வாங்கி இருப்பாரா? அந்த பணத்தை பறிகொடுத்த வேதனையில எங்க அண்ணன் தற்கொலை பண்ணிருப்பாரா? ரேகா, உன் அண்ணன் இறந்து போனதுல எனக்கு மட்டும் வேதனை இல்லையா? கவலைப்படாது, அப்பாவை எதிர்த்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராஜா, அண்ணன் செத்து போன அன்னைக்கு ரேகாவும் செத்து போயிட்டா. அம்மா ரேகா, அண்ணன் ஸ்தானத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னை விரும்புறவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கத்தான் நான் இங்க இருக்கேன். வேண்டாம் அண்ணா, இந்த கல்யாணம் சாதாரணமானதில்லை, அதுதான் என் கூட பிறந்தவர் உயிரை வாங்கினது. இந்த அண்ணன் கூட உன் கல்யாணத்துல அழைத்து வைக்க உயிரை விடுறதுக்கும் தயாரா இருக்கம்மா. வேண்டாம், அண்ணனும் கடைசியா இந்த வார்த்தை தான் சொன்னாங்க, நீங்களும் அதையே சொல்றீங்க. அது அந்த அண்ணனோட கடைசி வார்த்தை, இது இந்த அண்ணனோட ஆரம்ப வார்த்தை. சார், என் அப்பாவோட பேசுங்க, அவர் என் மேரேஜுக்கு சம்மதிக்க விட்டா அவர் ஆஸ்திகளை வேண்டான்னு விட்டுட்டு வந்துடுறேன். ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். உங்க அப்பாவோட என்ன பேசணும், எந்த முறையில பேசணும், எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நிறுத்தி வைக்கணும்னு நினைச்ச ரேகா மேரேஜ நடத்தி வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ண வந்திருக்கிற ஆம்பளை பர்மிஷன் இல்லாம இங்க எதுக்காக வந்த? பர்மிஷன் வாங்கிட்டு வர்றவன் நண்பன், பர்மிஷன் இல்லாமலே வர்றவன் விரோதி. எனக்கு உனக்கும் எந்த விரோதமும் இல்லையே. வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு பகவானுக்கும் பூலோகத்தில் இருக்கிற ராட்சசர்களுக்கும் இடையே யுத்தம் நடந்தது விரோதத்தினாலயா? ஓ, நீ அவதார புருஷனா? இப்ப நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் அவதாரம் எடுக்கிறது ஓம் வார்த்தையை பொறுத்து இருக்கு. ரேகா கல்யாணம் நடக்கணும்னு 50,000 தேவை. அந்த பணத்தை தர வக்கு இல்லாம அவ அண்ணன் செத்து போயிட்டான். அந்த 50,000 தந்துட்டா உடனே ராஜேந்திரனுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் நடந்துடும். நிச்சயமா. அப்ப அந்த 50,000 எப்ப வேணும்? இப்பவா? ராத்திரிக்கா? விழிஞ்சு தந்தா போதுமா? வசதி உள்ளவனா இருந்தா இந்த இடத்திலேயே லட்ச லட்சமா தர முடியும். ஆனா உன்ன போல உள்ளவன் என் முன்னாலேயே என் பட்டியல இருக்கிற பணத்தை எடுத்து என்கிட்டயே கொடுப்பேன். ஆனா அந்த மாதிரி தர பணத்தை வச்சு என் மகன் கல்யாணத்தை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கௌரவம் இல்லாத முறையில குறுக்கு வழியில சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட தேவை, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தேவை. ஆல்ரைட், யூ வில் கெட் தட் மணி. நான் எடுத்த லட்சியத்துக்காக என் ரத்தத்தை சிந்துறேன், இரவு பகலா உழைக்கிறேன். பைசா பைசாவா சேர்த்து அந்த 50,000 உனக்கு தந்தேன். எத்தனை நாள் டைம் வேணும்? 6 மாசமா, 1 வருஷமா, 3 மாசம் கேளு. பழக்கமில்லாத வேலையாச்சே, கொஞ்சம் கஷ்டமா இருக்குமேன்னு கேட்டேன். விஸ்வநாதனுக்கு 1 மாசம் டைம் கொடுத்தேன். எனக்கும் அந்த 1 மாசம் போதும். அதாவது வர்ற 9ஆம் தேதி 50,000 என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நான் ரேகாவை என் பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பேன். வார்த்தையை மாத்துனா நான் சிந்துற ரத்தமும் உழைப்பும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல
உன்ன பழி வாங்காம விட மாட்டேன். என்ன மச்சா, அவ உனக்கு தண்ணி காட்டிட்டானா? பையன் ரொம்ப திறமசாலியா இருக்காயோ. பின்ன அவனை யாருன்னு நினைச்ச? அவன் தான் என் பொண்ண விரும்புற வீரன், எனக்கு வரப்போற மாப்பிள்ள. அவ சொன்னபடி பணத்தை கொண்டு வந்துட்டா என்ன பண்றது மச்சான்? அவனால என்ன செய்ய முடியும்? அதுக்குத்தான் ஒரு மாசம் டைம் வாங்க வச்ச. மச்சா, வெள்ளக்கார இந்த நாட்டை விட்டு போறதுக்கு 150 வருஷங்கள் ஆச்சு. அந்த மாதிரி 50,000 கொண்டு வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆகும்னு முகத்தை தொடச்சா போறாது. என் காலை கழுவ வாய மூடுறா. கூலி வேலைக்காரனால உன் காலை நான் கழுவுறதா? கூலிக்காரங்களை கேவலமா பேசாதே கோ தண்டராமா. அவங்க வாக்குரிமையில தான் உன்னாட்ட ஆளுங்க பதவியில இருக்காங்க. என் உயிர் போனாலும் உன் உதவி எனக்கு தேவையில்லை. நீ உயிரோடு இருந்தா என் உதவியை நாடித்தாகணும். மணி தேவையில்லைன்னா விட்டுடு. முக்கியமா இப்ப என்ன தேடிட்டு வந்த விஷயம் என்ன? நீ உழைச்சி சம்பாதிச்சு அந்த பணத்துல ரேகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சத்தியம் பண்ண இல்ல? நிறைவேற்றி காட்டம் பார். நீ தோத்து போவேன்னு பெட் கட்டுறதுக்காக வந்தேன். என்ன பெட்? இந்த மாசத்துக்குள்ள நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 50,000 ரேகா கல்யாணத்தை முடிச்சிட்டா இப்ப நீ சொன்னபடி உன் கால கழுவி என் மகளை கல்யாணம் செய்து வைக்கிறேன். அது செய்ய முடியாவிட்டா என் மகளை நீ அடியோடு மறந்துட வேண்டியதுதான். வார்த்தையை மாத்தலா? வார்த்தையை மாத்திர ஜாதி இல்ல மணி. போயிட்டு வரலாமே. வர இந்த ஆளு வர்றத பார்த்தா மணி இவருக்கு இளநீர் கொடுத்திருப்பான் போல இருக்க. நான் மற்றவங்களுக்கு இளநீர் கொடுக்கறவன்? அந்த மணி ராத்திரி பகலா வேலை செஞ்சு 10,000 சம்பாதிச்சுட்டான்னு போன் பண்ணலாம். இன்னொரு அவனோட நம்ம ஆளுங்களும் இருப்பாங்க. வழியிலேயே அவன் அடிச்சு நொறுக்கிடுவாங்க. Meow.
கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொன்ன பணத்தை நீயே உன் கையால கொடுத்ததுனால சந்தேகம் ஏற்பட வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஜோசியரை கூப்பிட்டு முகூர்த்தம் பார்க்க சொல்லு மாமா. வேலை செய்ய ஆரம்பிச்சு 12 நாள் சம்பாதிச்சது 25,000. நம்ம மணி இருக்கானே ராக்கெட் மாதிரி ஸ்பீட் ஆனவன், 10 நாளைக்குள்ள முடிச்சிருவான் கல்யாணத்தை. அம்மா 10 நாளா? 10 நாள் உங்களை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? என்ன பண்றது ரங்கண்ணா, உன்னை நான் கட்டிக்கிட்டா உடம்புல ஆயில் படாம இருக்குமா? வரேன், 10 நாள் வரைக்கும் இந்த ஆயில ஒரு ஞாபகமா வச்சிருப்பேன். அது வரைக்கும் முகத்துல ஆயில் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத. வேற ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். முதல்ல போட்ட ஐடியாவில 10,000 ரூபாய் போச்சு, போனதுக்கு மோட்டார் சைக்கிள் பந்தயத்துல இன்னொரு 10,000. இந்த தடவை என் குறி தப்பாது, 10 லாரி ஜல்லி உடனே வேணும்னு நம்மளும் அவனை கேட்பான். உட்காருங்க சார். 10 லாரி கல் அனுப்புறதா சொன்னீங்கல்ல, என்னன்னு கேட்டு வர சொன்னார். அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாயா, அந்த 9 நம்பர் பாறை உடைக்க எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும் போல இருக்கு சார். பாமூச்சு உடைச்சா நாளைக்கே கொடுத்துடலாமே. எப்படி சார், பாறைகிட்ட போய் பாமூச்சு உடைக்கிறதா உயிருக்கே ஆபத்து சார். இங்கிருந்து உயர வச்சு உடைக்கிறதா இருந்தா 10,000 ரூபாய் ஆகும் சார். 10,000 ஆகும் பரவாயில்லையா, பாறை உடைக்க முடியுமா? 4 நாள் ஆகும் சார். சார், இன்னைக்கு அந்த 9 நம்பர் பாறையை உடைக்கிறேன், அந்த 10,000 ரூபாய் இறக்க தரீங்களா? அது ஆபத்து, ஆபத்துன்னு தெரியும். பாறை மேல ஏறி உடைச்சிட்டு தப்பி வந்துருவேன். சரி, இது உன் இஷ்டப்படியே நீ எடுத்துக்கிட்ட முடியும். லெட்டர் எழுதி கொடு, சக்சஸ் ஆயிடுச்சுன்னா 10,000 தர்றேன். அதுவும் மேல இருக்காரு. என்ன விளையாடுறேன்?
தேக்கம் மேலேயே இவ்வளவு பாசம், உயிரையும் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உண்மையை சொன்னா என்ன வெறுத்து பிரிஞ்சு போயிடுவியோன்னு? அப்படி ஒரு வார்த்தைக்கு இடமே இல்ல. நான் ஒரு பக்கா திருட. அது எனக்கும் தெரியும். என் வாழ்க்கையில ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை சுயநலத்தை முன்னிட்டு திருட்டு வேலை செஞ்சேன். அது விஸ்வநாதம் படம். அந்த படத்தினால்தான் மாலதி திருமணத்தை நடத்தினேன். என் மூலமா விஸ்வநாதம் உயிரை விட்டாருங்கிற வேதனையை இதயத்தை புண்ணாக்கிடுச்சு. அதனால ரேகாவுக்கு அண்ணனா இருந்து என் கடமைகளை நிறைவேற்ற வேலை செஞ்சு கஷ்டப்படலாம். ஆனா காயம் ஏற்படக்கூடிய காரியங்களை செஞ்ச ஏன் காயம் பட்டு என் அழகு போயிடுங்கிற பயமா? நான் இந்த அழகுக்காக மட்டும் உங்களை விரும்பல, நீங்க ரொம்ப தங்கமானவர்னு விரும்புறேன். இந்த
வாங்குறாங்க 10,000. Thank you. ஐயா ரொம்ப நேரமா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னது? உங்க பொண்ணு அந்த மணிக்கும் உங்க பையன் அந்த விஸ்வநாதன் தங்கச்சிக்கும் நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருங்க. மனத்தனமா பேசுற உன் தலையை சீவி இங்க இருக்க மனத்துக்கெல்லாம் எருவாக்கிடுவேன். சீவிட்டா எரு போறது இருக்கட்டும் ஐயா, நம்ம மான மரியாதை என்ன ஆவறது? அதுக்கு நான் ஒரு பிளான் சொல்றேன். கோவிந்தா கோ. இன்னையோட அவன் விளையாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவனை உடனே ஒழிச்சு கட்டுறேன். டேய் வாலி, ஐயா நீ நம்ம பசங்க அழைச்சிட்டு போய் பாறை உடைக்கிற இடத்துலயே அவனுக்கு சமாதி கட்டு. ஐயா
உங்க உடம்புக்கு ஏதாவது ஜுரமா? வாயை மூடுடா. உடம்பு பொங்கலன்னா ஆப்பிள் பழம் ஆர்லிக்ஸ் அது எது எது? அப்படி கேளு சொல்றேன். இப்போ அந்த மணிப்பையலை நம்ம ஆளுங்க உதைச்சு கைய கால உடைச்சிருப்பாங்க. அவன் இப்போ ஆஸ்பத்திரியில ஜாயின் ஆகி படுத்திருப்பான். பாவம், அந்த பேஷண்ட பார்த்து உடல்நலம் பத்தி விசாரிச்சு இதெல்லாம் கொடுத்துட்டு வரலாம்னு வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணும் சொல்ல மாட்டோம். பழங்களை வாங்கிக்கிறதுக்காக நானே வந்திருக்கேன் மாமா. ஏன் அப்படி பாக்குறீங்க? என் உடம்புல அடிபட்ட காயம் இல்லையேன்னா அடிபட்டது உங்களால அனுப்பப்பட்ட கையாளுங்க. அவங்க எல்லாரையும் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டேன். அதுல ரெண்டு பேருக்கு முதுகெலும்பு முறிஞ்சு போச்சுன்னு புத்தூருக்கு அனுப்பியிருக்கேன். அது சம்பந்தப்பட்ட பில்லு பணத்தை கட்டிடுங்க. வர மணி, எதுக்காக கோபப்படுறீங்க மாமா? நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள என் பெட்டி நிறைஞ்சிடும். அதை பார்த்து நீங்க வெக்கப்படுவீங்க மணி. ஆமா, ஓம் பெட்டியில பணம் சேர்ந்து தங்கச்சியாட்டா இருக்கிறவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம ஐயா வெக்கப்படுறது எதுக்குயா? ஓஹோ, அதுதான் உங்க கன்ஃபியூஷனா? வார்னிஷ தெரியும்ல? அதாங்க உங்க கட்டளப்படி விஸ்வநாதனை கொன்னானே அவன் உங்களால அனுப்பப்பட்டவன். நடந்ததை எல்லாம் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிட்டான். நானும் ஒண்ணு விடாம போலீஸ்ல சொல்ல போறேன். மாமா வெக்கத்தை விட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு. நான் இல்லதாவும் இங்கே இருப்போம். வர்ற மாமா. முடிஞ்சு போச்சு. இந்த பாருவோ, இஷ்டப்படி பேசலாம். சும்மா விட மாட்டோம். அவன் கதையை இப்பவே இந்த இடத்துலயே முடிச்சுடுவேன். என் கதையை முடிக்கிறது இருக்கட்டும். முதல்ல அவன் கதையை முடிஞ்ச இல்லன்னா வா மச்சா வா. இவ பேரு பாரிஜாதம். அப்படியா? அந்த புகையில வியாபாரி ராஜாவுக்கு ஐயோ. அதெல்லாம் எதுக்குங்க? இப்ப நான் தனியா தான் இருக்கேன். யாரும் இல்ல. ஓஹோ, அந்த கேசா? கேஸ் வேலையாதான் வந்திருக்கா. முதல் பெண்டாட்டியோட மக சொத்தை எல்லாம் சொந்தமாக்கிக்கிட்டானா? நான் ஏதோ தெரிஞ்சவனாச்சேன்னு என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டா. நீ எதையும் செய்யக்கூடியவனாச்சேன்னு உங்ககிட்ட முடியாது. விவரமா நான் சொல்றேங்க. என் சக்கரத்தி மகளை ஒழித்து கட்டணும். ஆஸ்தியில பாதி எனக்கு, மீதி இருக்கிறத நீங்க எப்படி பங்கு போட்டுக்கீங்களே எனக்கு தெரியாது. யுத்தையில் ஏற்பட்டது பெண்ணாலதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கொலைகள் கூட நடக்கும்னு இப்பதான் தெரியுது. அந்த பொண்ணு எங்க இருக்கா? இந்த ஊர்லதான். நாளைக்கு ராத்திரி டான்ஸ் கிளப்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. மறுநாள் இங்க இருந்து போயிடுவா. அந்த பொண்ணு நாளைக்கு உயிரோட இருக்க கூடாது அப்படிங்கிறா. அந்த பொண்ண கொல்லணும்னா குற்றத்தை சுமக்க கூடிய ஒரு அப்பாவிய கண்டுபிடிக்கணுமே. மணி ஒருத்தர் இருக்கான்ல, அவரை எடுத்துக்கிட்டா சரியா போடும். சம்பாதேவின்னு இங்க ஒருத்தி வந்திருக்கா. தன்னை நாட்டியத்துல தோக்கடிச்சா அவனுக்கு 10,000 ரூபாய் பரிசு தர்றேன்னு சவால் விட்டுருக்கா. அவளை நீ ஜெயிச்சுட்டா ரேயா கல்யாணம் நடந்த மாதிரி தான். இது வாதம். நீ கூப்பிட்ட நானா என்ன? பக்கம் மண்ணு பார்ப்பதைக்கும் ஆடுகளுக்கு நீயோ ஆட வந்த கண்ணு போக்க போறையம்மா வளைச்சு கொள்ள பாரு. இது வாதம். இது வாதம். வைத்தியம் பார்க்கட்டுமா? அத்தாவே வாமா. ஜானானாலும் மாந்தளை நான் போட்டிக்கு வரலாமோ? வந்து பார்த்தா வாதம். இது
ங்காட்ட விட்டு பாரு அம்பள நந்தாண்டி பாப்பமே அடி பாப்பம்மா நீ கோவிந்தா இது பாதம் இது வாதம் இப்போது நடந்த போட்டியில் வெற்றியடைந்த மணி அவர்களுக்கு நாட்டியராணி ரம்பாதேவி அவர்கள் பிரபல தொழிலதிபரான திரு கோதன்ராமன் அவர்கள் மூலமாக 10,000 ரூபாய் பரிசாக அளிக்கிறார். உன்னை நான் வாழ்த்துறேன். இந்த 10,000த்தோட லட்சியம் நிறைவேறும்னு நினைக்கிறேன். 10,000த்துல என் தங்கச்சி ரேகா கல்யாணம் முடிஞ்சு போயிடும். என் கல்யாணத்தை நீங்க நடத்தணுமே? நடத்தி வைக்கிறேன், வாங்கிக்க. உன் சபதப்படி விடியதுக்குள்ள 50,000 ரூபாய் தந்தா உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த 10,000த்தோட 50,000 ரூபாய் சேர்ந்ததா நினைச்சு நீ ஏமாந்துட்ட. இந்த வெள்ள காயத்தை வச்சு உன்னால என்ன செய்ய முடியும்? அழகுள்ளவள்னு நினைச்சேன், அழகா ஏமாத்தக்கூடியவள்னு இப்ப புரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுங்க நீங்க? தெரியாத வாட்டை அழிக்காத, தோத்து போனா 10,000 தரேன்னு சொல்லி அந்த கோதன்ராமனோட கூட்டு சேர்ந்துகிட்டு எனக்கு இந்த வெறுங்காயத்தை கொடுத்தியா? ஐ அம் சாரி, இது எங்க சின்னம்மா செஞ்ச வேலையா இருக்கும். உட்காருங்க, உங்க பாத்து தந்துடுறேன். ரத்தம்சந்திரபடி வீட்டுக்கு வந்த கூட பிறந்தவனை பார்த்து காயம் எப்படின்னா ஏற்பட்டுச்சுன்னு கேட்காம
யாரையாவது கொலை செஞ்சுட்டு வந்தியான்னு கேட்டியே, அப்பவே உனக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த அண்ணன் செத்து போயிட்டான். நில்லு மாப்பிள்ளையா, சொந்தங்கிற உறவு கொண்டாடி என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைக்கிறியா? சொந்தமா, இனி எங்க இருக்கு சொந்தம்? அண்ணான்னு கூப்பிட வேண்டிய வாய் பலகாரான்னு கூப்பிட்ட பிறகு சொந்தங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை இன்ஸ்பெக்டர். வராவிட்டா வராவிட்டா சுத்து வீழ்த்துற பிறகு கொண்டு போவேன். இன்ஸ்பெக்டர், செய்யாத குற்றத்துக்கு என்ன கைது செய்ய பாக்குறீங்க? செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கலாம் என்னைக்கும் தயாரா இருக்கேன். ஆனா நான் செஞ்ச குற்றத்தினால ஒரு சகோதரி கல்யாணம் நின்னு போய் அவ அனாதை ஆயிட்டான். அவ கழுத்தை மூணு முடிச்சு விழுற வரைக்கும் என்ன நீங்க கைது செய்ய முடியாது. தனிப்பவர் குற்றவாளியை எதிர்ப்பேனே தவிர அவனை பார்த்து பயப்படாமல் அல்லண்ணா. வழி விடுங்க, உனக்கு இருக்கிற வழி ஒன்னே ஒண்ணுதான், அதான் செய்யும். சரி, உங்க இடையூறுகளை சமாளிச்சுக்கிட்டு நல்ல வழியிலேயே வெளியில போவேன். அது உன்னால முடியாது, நிச்சயமா இங்கிருந்து போவேன். உங்களால என்ன தடுக்க முடியாது. பிரிஞ்சு போன தங்கச்சிய இப்ப நான் பார்த்துட்டேம்மா, அந்த ஆனந்தத்துல எனக்கு வழியே தெரியல. வாழ்க்கையில முதல் முதலா அண்ணான்னு தங்கச்சி கூப்பிடுற மாதிரி பாச உணர்வு ஏற்பட்டுச்சு. வாமா, பீரோல இருக்கிற அந்த படத்தை எடுமா. அம்மா, நாராயணனுக்கு நான் தர்றேன்னு சொன்ன பணம் இதோட சேர்ந்து போச்சு. இப்பவே இந்த பணத்தை நாராயணன் கிட்ட கொடுத்துட்டு வரேன். வேண்டாம், நீ சிந்தின ரத்தத்தால் எனக்கு திலகமிட்டு திருமணம் பண்ண போறியா? அப்படி இல்லம்மா, விஸ்வநாதோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நான் பண்ண சபதத்தின் கடைசி நாள் இது. நீ ஒருத்தனுக்கு துணைவியாக போகும் நாள், அதோட என் லட்சியம் நிறைவேற போற நாளுமா. தப்பி ஓடி போயிட்டானா? உயிரை வாங்கிடுவானே பாரிஜாதா. எண்ணி பாக்குறியா, எண்ணி குடுக்கட்டுமா? 50,000 நம்ம பந்தயத்துக்கு இந்த பணம் செல்ல. எதனால? எதனாலன்னா இதன் மேல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. என் ரத்தத்தை சிந்தி அந்த பணத்தை தர்றேன்னு உங்களுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இந்த நோட்டு மேல படிஞ்சிருக்கிறது அந்த ரம்பாதேவி ரத்தம். இல்ல இல்லன்னு சொன்னா நம்பணுமா? பணத்தையும் வாங்க மாட்டேன், மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஒன்ன சம்மதிக்க வைக்கிறேன், நான் சொன்னபடி தர வேண்டிய பணத்தை தந்துட்டேன். சபதப்படி தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்தி காட்ட. அது முடியாது. அது ஏன் முடியாதுன்னு இப்பவே உனக்கு சொல்றேன். 50,000 தந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தையை மாறிட்டேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்காவிட்டால் நான் சிந்தின ரத்தமும் வயர்வையும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல உன்னை சித்தனோட பண்ணி பழிய தீர்த்துக்குவேன். அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போறேன். கோதண்டா மாணுங்க போயிட்டானுங்க, தன் மகள் அவனுக்கு எஸ்டேட்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களாம். உயிருக்கு உயிரானவன் நினைச்சேன், இப்படி பண்ணிட்டானே. தம்பி மணி, என் பையனை எப்படியாவது காப்பாத்து மணி, காப்பாத்தப்பா காப்பாத்து. நீ எப்படி என்ன வரவழைச்சியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்தது நீ தப்பி போகாம பாக்குறதுக்கா. அது நடக்காத காரியம்.
என் கையாழ்க்கள் நீ இங்கிருந்து தப்பி போகாதபடி பாப்பாங்க, அதுக்குள்ள போலீஸ் வருவாங்க, உன்னை கொண்டு போய் ஜெயில் கம்பிகளை எண்ணும்படி செய்வாங்க. ஜெயில் கம்பிகள் அவரோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்காக இல்லை, உனக்காக. ஆனா உன்னை என் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ரம்பாதேவி செத்து போற கேசல நான் உன்னை மாட்ட வச்சு போலீஸ் பின்தொடர்படியா செய்திருக்கேன். நீ தந்திரக்காரன் தான், நான் பெரிய மந்திரக்காரங்கிறத மறந்துடாதே போ தண்டராமா. உன் கைவரல்ல இருந்த நவரத்ன மோதிரம் இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் பாரு. அது இருக்காது, செத்து போற ரம்பாதேவியோட விரல்ல இருக்கும். கேஜில உன் விரல்ல இருந்து கழட்டி அவனுக்கு சன்மானமா கொடுத்தேன். உன் கால்ல கிடக்கிறது உன் செருப்பா பாரு. உன் வலது கால் செருப்ப ரம்பாதேவி செத்த இடத்திலேயே நான் தான் விட்டுட்டு வந்தேன். கோதண்டராமா, நீயும் நாராயணனும் சேர்ந்து பேங்க கொள்ளையடிச்சு அதை செய்தது எங்க அப்பா தான் அநியாயமா அவரை சாகடிச்சிங்க. உன்னை பழி வாங்குங்கிறதுக்காக தான் இத்தனை காலம் நிழலா பின்தொடர்ந்த. நீ குற்றங்கள் செய்யும்படி செய்ய. நீ அப்படிப்பட்ட அறிவாளின்னு தெரிஞ்சுதான் என் மகனை கோதண்டராம கடத்திட்டு போயிட்டான்னு உனக்கு சொல்ல வச்சு உன்னை இங்க வரவழைச்சோம். இப்ப உன் கதைய முடிக்க போறோம். இவன் இங்கேயே சித்திரவதை பண்ணி என் கண்ணு முன்னாலேயே கொள்ளுங்களா. விஸ்வநாதனை கொன்ன மாதிரியே ரேகாவையும் கொள்றேன்டா. Oh, my God.
அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா ரம்பா தேவிய பாரிஜாலத்தின் உதவியோட இந்த நாராயணன் எப்படி கொலை செய்தாரோ அதுக்கு தகுந்த சாட்சியங்கள் என்கிட்ட இருக்கு. எங்க அப்பாவுக்கு இந்த கொலையில பங்கு இருக்குன்னு நான் சாட்சி சொல்றேன். இந்த சாட்சி போதுமா இல்ல கோர்ட்டுல வேற சாட்சிகளை வரவழைக்கட்டுமா? பாத்தியா நாராயணா, பார்ட்டிய விட்டு இன்னொரு பார்ட்டியில சேர்றதுக்கு நாம கத்துக்கிட்டோம். நம்ம பசங்களுக்கும் நமக்கு சின்ன டிஃபரன்ஸ். நாம கெட்ட பார்ட்டியில சேர்ந்துட்டோம், அவங்க நல்ல பார்ட்டியோட சேர்ந்துட்டாங்க. நீ என்ன சொல்ற? நீ ஒரு புரியாத மனுஷையா? கல்யாணங்கிறது அக்னி சாட்சியா தான் நடக்கும். ஆனா எங்க கல்யாணத்துக்கும் ஆத்மா சாட்சியா இருந்தா போதும். எங்களை வாழ்த்து. நீங்க ரெண்டு பேரும் மாலை மாத்தீங்க.